எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு வந்து பொதுவாக மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் அதை விட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? அந்த மேக்கப்பை கலைக்கிறது. என்னடா எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி வந்து மேக்கப் போடுறது எவ்வளோ பிடிக்குமோ, ஸோ நான் ஒரு ஒரு விஷயமும் ரசிச்சு ரசிச்சு எல்லாமே பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க நிறைய மேக்கப் டுட்டோரியல்ஸ்ல பார்த்துருக்கீங்க. பட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மேக்கப்பை கலைக்கிறதுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னு வைங்களேன், எப்படா அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அந்த எண்ட் ஆஃப் த டே எப்படா வரும், நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ இந்த மேக்கப்பை கலைப்போம் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த ஈவினிங்லேருந்தே யோசிச்சுட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன். நிறைய பேர் வந்து என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் லைக் நான் மேக்கப் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டேன்னா, அதுக்கு முன்னாடி அதாவது அந்த மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் யூர் கமெண்ட்ஸ் வில் பி லைக், எப்படி உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது, இவ்வளோ கிளியராக எப்படி உங்களோட ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கும் பிம்பிள் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எப்படி உங்களோட அந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் எப்படி சீக்கிரமாக வேனிஷ் ஆகுது, இந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, அதை நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அண்ட் அதுக்கான ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்னைக்கு வீடியோ. ஸோ என்னோட இந்த நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இப்படி ரீசெண்ட் டைம்ஸில் நான் சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மாற்றிருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைல்டான ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ். ஸோ எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பற்றி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்க்ரப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? பொதுவாக வந்து நம்மளோட ஈஸி கொலோக்கியல் டேர்ம்ஸில் வந்து ஸ்கின்னுக்கு மேலே வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி அந்த இம்ப்யூரிட்டிஸ், அழுக்கு, அதுக்கப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸ் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட ஆக்சுவல் டேர்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எனி திங் பீட் கெமிக்கல் பீல் ஆர் நீங்கள் வந்து நேச்சுரலாக இந்த ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் சில பேர் வச்சு இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க, லைக் சுகர் அண்ட் காஃபி அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டொமேட்டோவில் வந்து அந்த சுகர் போட்டு பண்ணுவாங்க, பொட்டேட்டோவில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹோமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு சில ஹோம்மேட் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் வந்து சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஹோம்மேட் அதாவது நம்ம கையில் கிச்சனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் சிலதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அது ஒர்க் ஆனதே கிடையாது, எல்லாமே வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் என்னோட ஸ்கின்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஈவன் நீங்கள் வந்து இந்த டொமேட்டோ அண்ட் சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கூட, இல்லை நான் வந்து சில பேர் லெமன் அண்ட் சுகர் யூஸ் பண்ணுவாங்க, அதை ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் காஃபி அண்ட் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே டு யூஸ் இட், பட் என்ன ஆகும் அப்படின்னா, சில ப்ராடக்ட்ஸ் சில இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா, அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்ல நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து சம்டைம்ஸ் டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு, பிகாஸ் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனால் இந்த ஹோம்மேட் சொல்யூஷன்ஸ்க்கு நான் போகவே மாட்டேன், ஏன்னா நிறைய அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்தனால பிரேக் அவுட் சடனாக வந்துடும். நிறைய இதில் வந்து அந்த டர்மரிக் கடலமாவு இதெல்லாம் போடுறதுனாலே என் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி பீல் ஆகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு இவ்வளோதான் சில விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம கொடுக்கும்போது அது அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னோட இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதெல்லாமே வந்து கொஞ்ச நாட்களாக நான் வந்து இந்த ஸ்கின் கேர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் வந்ததுக்கப்புறமா, அது பேஸ் பண்ணி என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு, என்னோட காம்பினேஷன் ஸ்கின்க்கு எனக்கு ஆயில் செக்ரேஷன் எப்போ இருக்கும், அந்த ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்கேஸ் எனக்கு பிரேக் அவுட்ஸ் வந்ததுன்னா அதை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி என்னோட ஸ்கின்னை புரிஞ்சுக்கிட்டு நான் சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் உங்கள் ஸ்கின்ல வந்து அதிகமாக பிரேக் அவுட்ஸ் வராது, பட் இந்த டீ ஜோனில் ஆயில் செக்ரேஷன் இருக்கும், சம்டைம்ஸ் யூ கேன் ஹாவ் பிரேக் அவுட் அரௌண்ட் யோர் சின் சீக்ஸ் வேறவர். ஸோ இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்ததுன்னா அந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது, அந்த பிம்பிள் வந்த இடத்துலேருந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் எப்படி தடுக்கிறது, அந்த வந்த பிம்பிளோட மார்க்கை எப்படி நீங்கள் போக வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கின் கேர் நாலேஜ். நான் எந்த ஸ்கின் டாக்டர்கிட்டையும் போயிட்டு வேறு எந்த ஒரு விஷயமே என்னோட ஃபேஸில் நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. பிகாஸ் நம்ம என்ன தான் எக்ஸ்டர்னலாக நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கின்ல பண்ணாலும், நம்ம டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் சாப்பிட்டு அது இதுன்னு பண்ணாலும், எல்லாத்தையும் தாண்டி நம்ம உள்ளே என்ன இன்டேக் எடுக்கிறோமோ அதில் தான் வந்து 80% உங்களோட ஸ்கின்னுக்கான எல்லா விஷயங்களுமே இருக்குது. லைக் நீங்கள் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட் சாப்பிட்றது அண்ட் நிறைய தண்ணி குடித்து உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது,
பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களோட பேசிக் திங்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்காக பண்ணுறது. அந்த 80% இது பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 20% தான் வந்து ப்ராப்பரான ஸ்கின் கேர். உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கின் கேர் சொல்யூஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கின் கேர் சொல்யூஷன் தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பேசிக்காக நான் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் அண்ட் வீக்லி ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோட மட்டும் இல்லாமல் நான் இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸ்னால என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒன் பை ஒன் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நான் எதுவும் அதிகமாக பேச விரும்பல, லெட்ஸ் குயிக்லி கெட் இன் டு த கண்டென்ட். இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட மேக்கப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து டபுள் கிளென்ஸ். ஸோ இந்த டபுள் கிளென்ஸ் ப்ராசஸ்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான மேக்கப் ரிமூவர். ஸோ நான் இன்னைக்கு வந்து லாரியல் பாரிஸோட இந்த ரீ ஒயிட் லிஃப்ட் அப்படிங்கக்கூடிய பியூரிஃபைங் மிசிலா வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ண போகிறேன். இல்லைன்னா யூஸ்வலி ஐ யூஸ் த கார்னியர் மிசிலா வாட்டர். பட் இந்த ப்ராடக்ட் பற்றி சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அண்ட் சில யூடியூபர்ஸோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். ஸோ இட் வாஸ் குட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த நைக்கா பிங்க் பாக்ஸ் சேலில் நான் வாங்கின ப்ராடக்ட் இது. ஸோ இதை வந்து என்னோட மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு காட்டன் பேடில் ஜஸ்ட் கொஞ்சமாக அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் நீங்கள் உங்களோட மேக்கப்பை ஜென்டலாக ரிமூவ் பண்ணலாம். ஒரே ஸ்வாட்சில் இட் இஸ் ஆக்சுவலி ரிமூவிங் மை மேக்கப். ரொம்ப போட்டு நம்மளோட ஸ்கின்னை அழுத்தாமல் ஜென்டலாக இப்படி மசாஜ் பண்ணோம் அப்படின்னாலே, லைக் ஒரு சர்க்குலர் மோஷனில் இப்படி பண்ணோம் அப்படின்னாலே அந்த மேக்கப் எல்லாமே வந்து காட்டன் பேடில் வந்துடும். ஸோ இப்போ என்னோட ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸில் இந்த மேக்கப்பை நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபேஸில் இருக்க மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் ஆஃப் டபுள் கிளென்சிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்னோட ஸ்கின் மேலே இருந்த மேக்கப்பெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கமா ஆயுர்வேதாவோட இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில், ஆர்கானிக் கோகனட் ஆயில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆயில் வந்து என்னோட ஐ மேக்கப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் த ஆயில். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆயிலை வந்து என்னோட கண் அண்ட் ஐப்ரோ இந்த ஏரியாவில் வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணுறேன். ரொம்ப ஹார்டாக தேய்க்காதீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக வந்து ஒரு மசாஜ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு டீப்பாக போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்கப் ரெசிடியூஸ் இதெல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். வந்து இந்த லாரியல் பாரிஸோட மேக்கப் ரிமூவர் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்த கோகோனட் ஆயிலை வைப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ என்னோட இந்த டபுள் கிளென்சிங் ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் போட்டு நம்மளோட ஃபேஸை க்ளீனாக வாஷ் பண்ணுறது. ஸோ நான் இன்னைக்கு வந்து கிளினிக்கோட இந்த ஆல் அபவுட் க்ளீன் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் கிளினிக்கோட ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கு சாம்பிள் கிடச்சிது. பட் திஸ் ஃபேஸ் வாஷ் இஸ் சூப்பர் கூல் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு, ரொம்ப ஃபர்தராக நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆக விடாமல் ப்ராப்பரான ஒரு லெவல் ஆஃப் பிஹெச் மெயின்டைன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நல்லா வைக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த விஷ்ஃபுல் அப்படின்ற இந்த க்ளோ க்ளோ என்சைம் ஸ்க்ரப் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது வந்து ரொம்ப மைல்டான ஒரு என்சைம் ஸ்க்ரப். ஸோ என்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து பிம்பிள் வருது அப்படின்னா அதை வந்து போர்ஸ் லெவலில் போய் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் வெரி மைல்ட் ஆன் யுவர் ஸ்கின் அண்ட் இது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறது கூட இதுலேயே வந்து இந்த என்சைம்ஸ் மாதிரி இட் வில் கேர்டில் அண்ட் இந்த கேர்டில் ஆகிறதே வந்து உங்கள் ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய கங்க் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் இதை வந்து
போட்டு ஸ்க்ரப் பண்ணனும் ஃபிஷ்ஃபுல் யோகலோ என்சைம் ஸ்க்ரப் யூஸ் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட லிப்ஸை எக்ஸ்போலியேட் பண்ண போறேன் ஸோ ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லிப்ஸை எக்ஸ்போலியேட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீயோட இந்த லிப் பாலிஷ் ஸ்க்ரப் யூஸ் பண்ண போறேன் ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் திஸ் ஸோ நான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன் அதில் வந்து சுகர் கிரானியூல்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து உங்களோட லிப் ஸ்மெல் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு பெப்பர்மெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும் இட்ஸ் வெரி டேஸ்டி ஐ மீன் யூ டோன்ட் ஹாவ் டு ஈட் இட் பட் ஸ்டில் அந்த நீங்கள் அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 minutes ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக பிளெயின் வாட்டர் வச்சு உங்களோட லிப்ஸை வந்து வாஷ் பண்ணிடலாம் இல்லைன்னா ஒரு காட்டன் பேட் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியாச்சு லைக் ஸ்க்ரப் பண்ணியாச்சு அண்ட் லிப்ஸும் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே ஒன்று வேற மாஸ்க் ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம வந்து மாஸ்க் போட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் மாஸ்க் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாஸ்க் பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டெப் பண்ண போகிறேன் ஐ ஹாவ் அ பிம்பிள் ஓவர் ஹியர் இப்போ தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாதிரி உள்ளே வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது ஃபார் தட் ஐம் கோனா யூஸ் திஸ் கிளினிக் கிளாரிஃபைங் லோஷன் ஸோ இது வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் இது நீங்கள் வந்து பிம்பிள் இருக்கோ எங்கே உங்களுக்கு பிம்பிள் இருக்கோ இல்லைனா உங்கள் என்டையர் ஃபேஸே வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது உங்களுக்கு நிறைய பிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இப்படி நீங்கள் இதை டேப் பண்ணணும் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ டோனர் பட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட் எவர் பாக்டீரியா காசிங் யுவர் ஆக்னே அதை வந்து இது என்ன சொல்கிறது சப்ரஸ் பண்ணிவிடும் ஸோ உங்களுக்கு அந்த பிம்பிள் வராது ஸோ பிம்பிள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அதை வந்து அந்த பிம்பிள் மேலே வச்சிடுறேன் ஸோ வச்சோடனே உங்களுக்கு லைட்டாக மைல்டாக ஒரு இரிட்டேஷன் இருக்கும் தட் இஸ் வெரி நேச்சுரல் இங்கேயும் கூட ஒரு பிம்பிள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்கேயும் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் இதை இப்படி நீங்கள் வச்சுட்டு அந்த போர்ஸ் எல்லாம் வந்து சீல் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து ஒரு பிம்பிளை கொல்றதுக்கான ஒரு ஆயுதமாக நான் வந்து இதை பயன்படுத்தியிருக்கேன் ஸோ இதுவும் வந்து எனக்கு நான் கிளினிக்கோட ட்ரமாட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஹைட்ரேட்டிங் ஜெல் வாங்கினேன் ஸோ அது வாங்கும் போது எனக்கு இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கிடச்சது நான் ஷாப் தென் நைக்கா அண்ட் நைக்கா பிங்க் பாக்ஸ் சேலில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் நாட்களாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறமா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இது எதுவுமே வந்து அவங்க எனக்காக அனுப்பல நானாக காசு போட்டு வாங்கினது ஸோ எனக்கு வந்து ரீசெண்ட் ரிவ்யூஸ் நிறைய பேர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நான் ரீசெண்டாக செக் பண்ண சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் நிறைய வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து சீக்கிரமே ஒரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்காக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருங்க அண்ட் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாஸ்க் ஸோ எக்ஸ்ஃபோலியேட்டிங் மாஸ்க் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் த இனிஸ்ஃப்ரீ சூப்பர் வால்கானிக் போர் கிளே மாஸ்க் இது வந்து உங்களோட போர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வென்எவர் ஐ யூஸ் திஸ் மாஸ்க் நான் இது வந்து முன்னாடியெல்லாம் அந்த போர்ஸ்குள்ளே ரொம்ப அந்த பிளாக் ஹெட்ஸ் இந்த நோஸ் ஏரியாலலாம் ஃபுல்லாக பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் இந்த சின்ன ஏரியாலலாம் ஃபுல்லாக ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் இதுதான் வந்து என்னோட ஸ்கின்ல இருக்கும் எப்பவுமே ஸோ அதை வந்து நான் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணேன் இதை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணது என்னோட தங்கச்சி தான் ஸோ கீர்த்து தான் வந்து எனக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணா அண்ட் ஒன் மோர் திங் நான் இங்கே இதை சொல்லியே ஆகணும் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்கின் கேர் டவுட் இருந்ததுன்னு வைங்களேன் நீங்கள் என்ன கேட்குறத விட என் தங்கச்சியை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியரான ஐடியா கொடுப்பா ஸோ அவளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ லீவ் ஹர் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் டவுன் பிலோ இந்த டிஸ்கிரிப்ஷன் ஸோ அங்கே போய் நீங்கள் அவளை ஃபாலோ பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஷி ஹேஸ் அர் ஓன் யூடியூப் சேனல் ஸோ அவளோட யூடியூப்பில் வந்து சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் இந்த நைக்கா சேலில் வாங்கினது கூட நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஐ
ஹேட் மை சஜஷன்ஸ் வித் ஹர். ஸோ அவகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வாங்கின இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு வென் ஐ ஆஸ்க் ஃபார் அ பிராண்ட் ஷி வாஸ் லைக் நீ கண்டிப்பாக அதை வாங்கு அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் நிறைய ப்ராடக்ட்ஸ் அதுலேருந்து சஜஸ்ட் பண்ணா. ஸோ ஷி இஸ் ஹேவிங் அ வெரி குட் நாலேஜ் ஈவன் பெட்டர் தென் மீ. ஸோ நம்மளுக்கு தெரியாதது இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நம்மளோட பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு என்ன தெரியல அப்படின்னாலும் இப்போலாம் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக நான் என்னோட ஸ்கின் கேர் குரு என் தங்க அவகிட்ட தான் கேட்குறேன். ஸோ நீங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவளோட யூடியூப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவளோட யூடியூப் சேனல் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நவ் வீல் அப்ளை திஸ் இனஸ்ப்ரீ சூப்பர் வால்கானிக் மாஸ்க். ஸோ இந்த மாஸ்க் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டே சொல்கிறேன். இது அப்ளை பண்ணுறதன் மூலமாக உங்கள் ஸ்கின்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் இட் வில் நாட் மேக் யுவர் ஸ்கின் வெரி ட்ரை. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லைக் தட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் டூ த ஜாப். உங்கள் ஸ்கின்குள்ளே போயிட்டு எங்கே என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். அண்ட் நிறைய பேர் ஆக்னேனால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாஸ்க் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆக்னியை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும் இது. ஏன்னா போர்ஸ்குள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்துருது அப்படிங்கிறதுனால எந்த விதத்துலேயும் உங்கள் ஸ்கின்ல வேற எந்த ஒரு ஆக்னி ஒரு எனி கைண்ட் ஆஃப் பிம்பிள்னு வைங்களா எதுவுமே வராது. இட்ஸ் பீன் 20 minutes. ஸோ இந்த மாஸ்க் அப்ளை பண்ணி என்னோட ஸ்கின்ல நான் அப்படியே விட்டுட்டேன். 20 minutes ஆச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா டச் அண்ட் சி இஃப் இட் இஸ் ட்ரை. இட்ஸ் ஆக்சுவலி ட்ரை. எனக்கு இங்கே ஏசி இல்லாமல் உட்காந்துருக்கனால லைட்டாக ஸ்வெட்டாக இருக்குது. பட் டீப் டவுன் இட் இஸ் ட்ரை அண்ட் அதோட ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் ஆன் மை லைக் ஃபிங்கர்ஸ். பொறுமையாக இப்படி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அது இப்போ எனக்கு வந்து லைட்டாக அந்த வெட்டாக இருந்ததுனால நான் அப்படியே பண்ணேன். ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வாட்டர் வெட் பண்ணிவிட்டு மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸ் இப்போ வந்து என்னோட ஸ்கின்ல இருந்த அந்த மாஸ்க் நான் ரிமூவ் பண்ணும்போது ப்ராப்பராக என்னோட ஸ்கின்னை மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி உள்ள டீப்பாக இருந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன். இப்போ என்னோட ஸ்கின்னை நான் தொட்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூன் ஆஃப்டர் எக்ஸ்ஃபோலியேட்டிங் உங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹைட்ரேஷனை எதிர்பார்க்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஹைட்ரேஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ நம்ம இந்த மாஸ்க் போட்டாலும் கூட அதுக்கப்புறமா நம்ம அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாஸ்க் போட்டோன்றதுனால ஸ்டில் தேர் வில் பி போர்ஸ். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கும். ஸோ அதை சீல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து யூஸ் த ட்ரக் ஸ்டோர் கம்பெனி நீம் துளசி வாட்டர். ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபேஸில் இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டோனராக நம்மளோட ஸ்கின்ல ஆக்ட் ஆகும் டு க்ளோஸ் த போர்ஸ் அண்ட் சீல் எவ்ரி திங். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட போர்ஸை வந்து ஹெல்தியான ஒரு விஷயத்தால் நீங்கள் வந்து சீல் பண்ணணும். சின்ஸ் ஐ ஹாவ் யூ ஆக்னே பிரேக் அவுட்ஸ் நான் வந்து இந்த நீம் துளசி இருக்கக்கூடிய இந்த டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் த ட்ரக் ஸ்டோர் கம்பெனி. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணு. ஸோ டோனர் போட்டு நம்மளோட போர்ஸ் எல்லாம் சீல் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோனா யூஸ் அ சீரம். ஸோ இது வந்து ஒரு சீரம் பேஸ்டு ஒரு டோனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கொலாஜன் வால்யூம் லிஃப்டிங் டோனர் அப்படின்னு ஃபேஸ் ஷாப்போடது இது. ஸோ இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய ஒரு டோனர், அதனால நான் இதை ஒரு சீரம் அப்படின்னு சொல்லுவேன். மோஸ்ட்லி வந்து வாட்டர் பேஸ்டாக இருக்கிறது எல்லாமே வந்து டோனர் தான், பட் இது பார்த்திங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஆஸ் யூ கைஸ் கேன் சி. ஸோ இதுலேருந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நான் எடுத்துக்கிறேன், ஒரு 4 to 5 drops எடுத்துகிட்டு என்னோட ஸ்கின்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோனா டேப் இட். ஸோ இந்த மாதிரி இது என்ன பண்ணோம், எஸ்பெஷலி இந்த டோனர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போர்ஸ் எல்லாம் சீல் பண்ணிட்டோம்ல. ஸோ சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் அண்ட் ஏஜ் சைன்ஸ், நிறைய பேருக்கு இந்த சுருக்கம் வந்துடும் ஸ்கின்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் அண்ட் சாகிங் ஆகும் சில பேருக்கு ஸ்கின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கொலாஜன் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அண்ட் உங்கள் ஸ்கின்னோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை போட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குவாஷா ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்வர்ட் மோஷனில் இந்த மாதிரி நீங்கள் அதை லிஃப்ட் பண்ணணும்.
நிறைய பேருக்கு இங்கே டபுள் சின்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாத்தையும் வந்து டு கெட் ரிட் ஆஃப் யுவர் டபுள் சின் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபேட் ஆன் யுவர் ஃபேஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்வர்ட் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes முன்னாடி இந்த ஸ்டோனை ஜஸ்ட் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன், நல்ல ஒரு சூதிங்காக இருக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு அண்ட் போர்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே விழுந்துட்டேன். ஸோ வீடியோ பிகினிங்லேருந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ஸோ இந்த கீழே விழுந்ததில் லைட்டாக ரத்தம் கட்டியிருக்கு. ஸோ எப்படி இப்படி விழுந்தேன் அப்படின்னு எனக்கே தெரில. ஸோ இட் ஹேப்பன்ஸ். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், திருஷ்டி பட்டிருக்கோம் சுற்றி போட அப்படின்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு அதிலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ நான் வந்து நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம், அது பாட்டுக்கு சரியாகும், லெட் இட் ஹீல் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த மசாஜ் என்னோட ஸ்கின்னை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த குவாஷா ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் எங்கள் ஃபோர்ஹெட்லேயும் இப்படி லிஃப்ட் பண்ணிக்கலாம், இந்த சைடு வச்சு, இந்த சைடு ஆஃப் த ஸ்டோன் வச்சு. ஃபைனலி நல்ல ஒரு திக் டோஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசேஷன் உங்கள் ஸ்கின்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சின்ஸ் நம்ம வந்து ஸ்கின்னை இவ்வளோ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுனால ஃபர்தராக ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மா வைபோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன். இந்த மாய்ஸ்சரைசர் நான் எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸ், எக்ஸ்ட்ரா ஆடட் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி பாரபின் சல்ஃபேட்ஸ், தாலட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான எந்த இன்க்ரீடியன்ஸும் இதில் கிடையாது. இதில் வந்து கொலாய்டல் ஓட் மீல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ தட் அது உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல நரிஷ்மெண்ட் கொடுத்து ஸ்கின்னை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின்னோட நேச்சுரல் பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மாய்ஸ்சரைசர் இது. ஸோ அதனால் நான் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப விரும்புவேன் என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீனில் எஸ்பெஷலி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஹைட்ரேஷன் தேவை. ஸோ ஐம் கோனா டேக் அன் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் திஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் இதை வந்து என்னோட ஸ்கின்ல நான் ஈவனாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக தர்மா வைபோட இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லிப்பை ஹைட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் தட் ஐம் கோனா யூஸ் த டாட் அண்ட் கீ வைட்டமின் சி லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் பிராண்ட் நியூ. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு ரிவ்யூ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. லிப் பாம்லாம் நம்ம வந்து ஒரே டைமில் கெஸ் பண்ணிடலாம் இஃப் இட் இஸ் குட் ஆர் நாட் அப்படின்றது. இட் ஸ்மெல்ஸ் கிரேட் அண்ட் ஹைட்ரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ஸ் இது வந்து ஒரு மாஸ்க் அப்படின்றதுனால லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். ஸோ நீங்கள் நைட் டைமில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ளம்பிங் எஃபெக்ட் உங்களோட லிப்ஸ்க்கு கிடைக்கும். நான் கொஞ்சம் திக்காகவே போட போகிறேன், ஏன்னா நெக்ஸ்ட் நான் தூங்க தான் போகிறேன். எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் படுக்கும்போது கூட இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் போட்டு படுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஹைட்ரேஷன், லிப்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் கூட இது குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஐவ் ரெட் த இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இட்ஸ் யூஸஸ். ஸோ நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். இட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் பிங்க் டின்ட் ஆல்சோ அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் ஃப்ரம் டாட் அண்ட் கீ. ஸோ தட்ஸ் இட், தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் எக்ஸ்ஃபோலியேஷன் அண்ட் மை நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன். இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து நான் டெய்லியும் பண்ண மாட்டேன், பட் என்னோடய ஸ்கின் கேருக்காக நான் யூஸ் பண்ண சில ஒரு 3-4 ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாமே வந்து நான் ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ். அண்ட் எனக்கு வந்து மெயினாக இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினேன்னு சொன்னல, அந்த ஸ்கின் கேரெல்லாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. மீன்வைல் இந்த நைகா பிங்க் பாக்ஸ் சேலில் நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து ஸ்கின் கேர் தனியாக, மேக்கப் தனியாக அண்ட் ஹேர் கேர் தனியாக, இந்த மாதிரி 3 segments போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால மொத்தமாக ஒரு வீடியோவில் போட்டேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து 1.5 hours 2 hours போகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஒரு படம் பார்க்குற அளவுக்கு பொறுமையாக உட்காந்து யாருமே யூடியூப் பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்சிட் பிளான், ஸ்கின் கேர் ஒரு நாள், ஹேர் கேர் ஒரு நாள் அண்ட் மேக்கப் ஒரு நாள், இந்த மாதிரி 3 செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் தனியாக கேட்டகரைஸ்
ப்ரைஸ் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு இந்த நைகா பிங்க் பாக்ஸ் சேலில் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 by 1 நான் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கும். நமக்கு என்ன ஸ்கின் கேர் வேணும், என்ன ஹேர் கேர் வேணும், என்ன மேக்கப் வேணும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் வந்து எனக்கும் கிளியராக கொடுக்க முடியும். உங்களுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கின் கேர் ரொட்டீனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஜர்னி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை பை.